Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வந்து scrambled பன்னீர் fried rice எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து இது வந்து நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதல சேர்த்துட்டு நீங்க வந்து மீடியம் फ्लेம்ல இது வந்து நல்லா குக்க பண்ணிக்கோங்க. ओके फ्रेंड्स அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு chili powder சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதல சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து just ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான். கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா mix பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்ல நம்ம பன்னீர் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இத வந்துட்டு நீங்க நல்லா வந்து கோட் பண்ணி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்கிராம்பிள்ட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்றோம் அப்படின்றதனால பன்னீர் வந்து நீங்க mix பண்ணும்போது உடைஞ்சாலும் பரவாயில்லை. நீங்க வந்து கேஷுவலா நீங்க வந்து mix பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்க 5 minutes வரைக்கும் நீங்க மாரினேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃப்ரை பண்ணலாம். சோ தட் எல்லா மிக்ஸ்சரும் பன்னீரை வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. ஓகே फ्रेंड्स ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து 90% குக்குடா இருக்கணும். சோ அது எப்படி நம்ம செக் பண்ணனும்னா லைட்டா நீங்க வந்து ரைஸ் எடுத்துட்டு நீங்க வந்து டைட்டா நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படினா அது வந்து ரெண்டா உடையணும். அப்பனா 90% வந்து அது குக்க ஆயிருச்சு அப்படின அர்த்தம். அடுத்து கடாயில 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் வந்து இதல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கிராம்பிள் பண்ண தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு இத வந்து நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स நம்ம யூசுவலா பன்னீர் கியூப் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க ஸ்கிராம்பிள் பண்ணி சேக்கும்போது இதோட फ्लेவரும் ஃப்ரைட் ரைஸ்ல சேர்ந்து இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரும். சோ இது வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நமக்கு ஸ்கிராம்பிள் பண்ண பன்னீர் வந்து ரெடி ஆயிருச்சு. இத வந்து ஓரமா ஒரு ப்ளேட்ல எடுத்து வெச்சுப்போம். இப்போ அடுத்த அதே கடாயில ஏற்கனவே எண்ணெய் இருந்ததனால நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதுல இஞ்சி வந்து chop பண்ணது சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறம் பூண்டு chop பண்ணது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன். இப்போ இதுல பச்சை மிளகாய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதையும் நீங்க வந்து chop பண்ணி சேர்த்துட்டு இது மூணுத்தையும் நீங்க வந்து நல்லா வந்து fry பண்ணுங்க. இப்போ இத எல்லாமே சேக்கும்போது oil வந்து medium flameல இருக்கணும். அடுத்து இதுல 1 கப் அளவுக்கு கேரட் அதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் விருப்பம் இருக்கோ அதையும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப நேரம் குக்க பண்ணனும் அப்படிலாம் அவசியம் இல்ல. இது வந்து மீடியம் फ्लेம்ல ஒரு 5 to 6 minutes குக்க ஆனா போதும். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிரீன் chili sauce சேர்த்துக்கறேன். சப்போஸ் உங்ககிட்ட கிரீன் chili sauce இல்ல அப்படினா நீங்க வந்து red chili sauce சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு soya sauce சேர்த்துக்கறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு சேர்க்கவே இல்ல. அதுக்கு அப்புறம் நீங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு pepper powder மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேக்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சாஸஸ்ல வந்து உப்பு இருக்கும். chili flakes வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாஸஸ் வந்து வெஜிடபிள்ஸோட நல்லா வந்து mix பண்ணிட்டு இத வந்து ஒரு 5 minutes வரைக்கும் நீங்க நல்லா fry பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க scrambled பன்னீர் இதல சேர்த்துட்டு இதையும் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் scramble பண்ணிட்டு வெஜிடபிள்ஸோட நல்லா mix பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स இப்போ அடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து குக்க பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து மேலே சேர்த்துட்டு இத வந்து நீங்க லேயர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து பொறுமையா வந்து mix பண்ணிக்கோங்க.
சோ அவ்வளவுதான், ரொம்பவே அருமையான ஸ்கிராம்பிள்ட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கிராம்பிள் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம ஓஎம்ஜி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ். பாய்.